எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இரண்டு வாக்கியங்களை இணைக்கிற சொற்கள் தான் அது வந்து என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் லேக்கின் இஸ்லியே அந்த மாதிரி லேக்கின் அப்படின்னா ஆனால் இஸ்லியே அப்படின்னா ஆகையால் இந்த மாதிரி சொற்கள் தான் நிறைய இருக்கு சிலதை இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க மகர் மகர் அப்படி இல்லைன்னா லேக்கின் இந்த ரெண்டுக்குமே ஆனால் அப்படின்ற மீனிங் தான் பட் மகர் லேக்கின் அப்படின்னா ஆனால் இஸ்லியே இஸ்லியனா ஆகையாள் எனவே அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்த போதிலும் அடுத்து கியோங்கி கியோங்கி அப்படின்னா ஏனெனில் பிகாஸ் அவுர் ஔர் அப்படின்னா மேலும் அல்லது மற்றும் அப்படி இல்லைன்னா அவனும் இவளும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி கூட அவர் அப்படின்றத சொல்லலாம் அப்படி இல்லைன்னா அவனும் இவளும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி கூட அவர் அப்படின்றத சொல்லலாம் காவ் அச்சாக லேக்கின் சுவிதாயை நகிக இந்த கிராமம் நன்றாக இருக்கிறது ஆனால் வசதிகள் இல்லை இது வந்து ரெண்டு வாக்கியம் ஆனா நடுவுல வந்து ஆனால் அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக இங்க லேக்கின் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம் ஹிந்தியில வந்து லேக்கின் அடுத்தது எஹ் ஹாம் படாக லேக்கின் கச்சாக யெஹ் ஹாம் படாக லேக்கின் கச்சாக இந்த மாம்பழம் பெரியது ஆனால் பழுக்கவில்லை வ லட்கி கு காத்திக மக

குமாரி மதத் நகி கர் சத்தா என்னிடம் பணம் இல்லை ஆகையால் என்னால் உனக்கு உதவ முடியவில்லை அடுத்தது தும் பீமார் ஹோ இஸ்லியே சமய பர் தவாலோ தும் பீமார் ஹோ இஸ்லியே சமய பர் தவா லோ நீ நோய்வாய்ப்பட்டிருக்கிறாய் ஆகையால் நேரத்திற்கு மருந்து எடுத்துக்கொள் உஷா லட்கீஹி உஷா தீக உஷா சிறுமியாக இருந்த போதிலும் நன்றாக ஆடைகிறாள் அந்த இருந்த போதிலும் அப்படின்றதுக்காக அப்படின்றது ஹிந்தில யூஸ் பண்றாங்க அச்சிதர ஹிந்தி போல்தாகி பகுத் தினம் சே தில்லி மேகை अच्छी हिंदी बोलता है। बहुत से दिल्ली में है अमन நன்றாக हिंदी பேசுகிறான் ஏனெனில் அவன் நீண்ட நாட்களாக தில்லியில் இருக்கிறான் அந்த ஏனெனில் அப்படின்னு சொல்றதுதான் கியோங்கி அப்படின்றது வந்திருக்குது ஆப் மதத் கிஜியே நகிதோ காம்பூரா கா நகி ஹோகா நீங்க உதவி செய்யுங்கள் கல்பனா சினேமா ஜாத்தீக இதுல வந்து திவ்யாவும் கல்பனாவும் சினிமாவிற்கு செல்கின்றனர் அப்படின்றது அந்த நடுவுல வந்து அவர் அப்படின்றது வந்து இருக்கு இதே இதை திவ்யா மற்றும் கல்பனா இருவரும் சினிமாவிற்கு செல்கின்றனர் அப்படின்னு கூட சொல்லலாம் ரவீந்திரநாத் அவர் சிவா டென்னிஸ் கேள் ரவீந்திரநாத் அவர் சிவா டெனிஸ் கேள் ரவீந்திரநாத் மற்றும் சிவா டென்னிஸ் விளையாடுகிறார்கள்